அன்றைக்கு ஆகார் அந்த சொந்த கணவனால் கைவிடப்பட்டு வனாந்திரத்திற்குள்ளாக தள்ளப்பட்ட சூழ்நிலையிலே ஒரே பாலைவனம், தண்ணீர் இல்லை, ஒரு பச்சிலம் குழந்தையை கரத்தில் வைத்து கொண்டு அவளா போய் தப்பு எதுவும் செய்யலை, இவனாதான் திருமணம் செய்தான், ஆனால் குடும்பத்தின் மூலமாக கசப்புகள் மூலமாக போராட்டத்தின் நிமித்தமாக அவள் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் வனாந்திரத்திற்கு நேராக தள்ளப்பட்டு தனிமைக்குள்ளாக கண்ணீர் வடித்து கொண்டே இருக்கிறார். ஒரு பக்கம் பயங்கரமான உஷ்ணம், வெயில், ஏராளமான வெயில், பாலைவனம் எப்படி இருக்கும், கொஞ்சம் வெயிலை நம்மால் தாங்க முடியல. ஒரு பச்சை குழந்தையை கையில் வைத்து கொண்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், இருப்பதற்கு இடமில்லாமல், உடுத்துவதற்கு உடை இல்லாமல், ஒன்றுமே இல்லாமல் வெறுமையாக அந்த வனாந்திரத்திலே பச்சை குழந்தை வைத்து கொண்டு நான் இனி எங்கு போவேன், என்னுடைய எதிர்காலம் என்ன, என் பிள்ளையின் வாழ்க்கை சூழ்நிலை எப்படி, நானா திருமணம் செய்யலை, அவர்களாக திருமணம் செய்து இன்றைக்கு சூழ்நிலை நிமித்தம் என்னை கைவிட்டு தனிமையாய் விட்டு விட்டார்கள், என்னை ஒதுக்கி விட்டார்கள், ஓரம் கட்டி விட்டார்கள், இனி என்னுடைய வாழ்க்கையின் நிலைமை என்ன என்கின்ற ஒரு பெரிய அங்கலாய்ப்பு இந்த மகளுக்குள்ளே தேம்பி தேம்பி. ஒரு பக்கம் வெயில் அந்த குழந்தை சூடு சரீரத்திலே படுவது நிமித்தம் அந்த பச்சை குழந்தை அழுகிறது, இன்னொரு பக்கம் சூழ்நிலைகள் எல்லாம் நினைத்து இந்த சகோதரி ஆகார் கண்ணீர் வடித்து கொண்டே இருக்கிறார். எங்கு பார்த்தாலும் இருள், குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, ஒரே மனவேதனை, இனி வாழ்க்கை அவ்வளவுதான் என்று நினைத்த அந்த மகள் வடித்த கண்ணீர், தேவன் அவளுடைய கண்ணீரை கண்டார் என்பதை ஆதியாகம் 16வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த தேம்பி அழுது அந்த கூக்குரலின் சத்தம் ஆண்டவருடைய செவிகளிலே கேட்டது என்பதை நாம் வேத புஸ்தகத்திலே படிக்க முடிகிறது. நீங்களும் அப்படித்தான், கண்ணீர் வடித்து என் குடும்பத்தால் பிரச்சனை, கணவனால் பிரச்சனை, என் மனைவி நிமித்தம் என்னுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை, என்னுடைய எதிராளிகள் நிமித்தமாக என் வாழ்க்கையிலே போராட்டம், வீட்டுக்குள் நிம்மதி இல்லை, பிள்ளைகளின் வாழ்க்கையெல்லாம் தாறுமாறாய் ஓடிக்கொண்டிருக்கிறது, நான் தனிமைப்படுத்தப்பட்டு உறவினர்களால் கைவிடப்படுத்தப்பட்டு என்னை உற்சாகப்படுத்துவதற்கும் என்னை பலப்படுத்துவதற்கும் சகாயம் செய்வதற்கும் இந்த உலகத்திலே யாருமே இல்லை, நான் வேதனைப்பட்டு புலம்பிக் கொண்டிருக்கிறேன், ஆண்டுகள் ஓடிவிட்டது, திருமணம் நடந்துவிட்டது, இன்னும் எதிர்பார்த்த ஒரு நன்மை என் குடும்பத்தின் நிமித்தம் என் வாழ்க்கையில் கிடைக்கல, என்னுடைய கணவனால் எந்த ஆசீர்வாதத்தையும் என்னால் அனுபவிக்க முடியவில்லை, என் பிள்ளைகள் சம்பாத்தியம் செய்து அவர்களால் ஏதோ ஒரு நன்மை எனக்கு கிடைக்கும் என்று பார்த்தேன், அவர்களுடைய வாழ்க்கையும் தாறுமாறாக்கப்பட்டு நான் பிரச்சனையின் குழியிலே தள்ளப்பட்டு இந்த வயது ஏறிக்கொண்டே இருக்கிறது, நான் மட்டும் பலவீனத்தின் மத்தியில் உழைத்து கொண்டிருக்கிறேன், ஒரு பக்கம் பலி, ஒரு பக்கம் சரீரத்தில் பலவீனம், என்னுடைய காரியத்தை யாரிடத்திலும் சொல்ல முடியவில்லை, நான் ஒரு அங்கலாய்ப்போடு ஆகாரை போல தனிமையாய் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறேன், என் கண்ணீருக்கு யார் பதில் கொடுக்க முடியும் என்கின்ற வேதனை அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு எழும்பிக் கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளை பார்த்து கர்த்தர்ந்த காலை நேரத்தில் சொல்லுகிறார், நான் உன் விண்ணப்பத்தை கேட்பது மட்டுமல்ல, உன்னுடைய கண்ணீரை காண்பது மட்டுமல்ல, உன்னை நான் குணமாக்கி பதில் கொடுத்து உனக்கு அற்புதம் செய்து உன்னை சரியான வழியிலே நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார், நீதியின் பாதையில் நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார், நானே உனக்கு முன்னே சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.